வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுரதாவின் படைப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா, வாணிதாசன், செல்லப்பா, பாரதிதாசன் அவங்கள பற்றி படைப்புகள்லாம் பார்த்தோம். அதை எப்படி ஈஸியாக அவங்க வச்சுக்கலான்னு ஷார்ட்கட் போட்டிருந்தேன். அதோட வீடியோட லிங்க்கை பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க்கு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுரதா அவரோட படைப்புகளை எப்படி ஈஸியாக அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவரை பற்றி நான் சொல்கிறேன், சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவரோட படைப்பை எப்படி ஈஸியாக அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இவர் தான் சுரதா. இவரை வந்து உவமை கவிஞர் அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் என்னென்னா ராஜகோபாலன். ஓகேங்களா? இவர் வந்து நாகை மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் 23/11/2011 அன்று பிறந்தார். பெற்றோர் வந்து திருவேங்கடம், தாயார் வந்து செண்பகம். பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக தம் பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அந்த சுப்புரத்தின தாசனோட சுருக்கம் தான் பார்த்தீங்கன்னா சுரதா. ஓகேங்களா? சுரதா. இவருக்கு வந்து நிறையா முக்கியம் பாட்டு எழுதியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேன்மலைன்னு ஒரு நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதை பா அதை பற்றி பார்ப்போம். அதில் தேன்மலைங்கிற நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றுள்ளது. ஓகேங்களா? அடுத்து வந்து தமிழக இயலிசை நாடக மன்றத்திலிருந்து இவருக்கு ஒரு கலைமாமணி பட்டமும் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ இவர் எழுதின நூலை படைப்புகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவரோட நூல்களை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி ஈஸியாக அவங்க வச்சுக்கலான்னு ஒரு கதை சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த கதையை ஒரு ரெண்டாட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் போடுற அந்த வீடியோ அந்த படைப்புகளெல்லாம் எழுதி வச்சுட்டு டெய்லிக்கு ஒரு காலையில் ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா 11வது நாள் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த கதையை சொல்லிடலாம். ஸோ டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் ஒதுக்குங்க. இது ஹாஃப் அன் அவர் ஒதுக்குங்க கவிஞர்களும் அவர்கள் படைப்புகளை பற்றி படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஒரு டெய்லி அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு 4-5 பேர்த்துக்கு சொல்லித்தாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இன்னும் யாபகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்ப்போம், அடுத்து நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேங்களா? சுரதாவின் கவிதைகள் அப்படிங்கிறது எழுதியிருக்காப்புல. தொடா வாலிபம், துறைமுகம், முன்னும் பின்னும், சுவரும் சுண்ணாம்பும், எச்சில் இரவுகள், சிரிப்பின் நிழல், பட்டத்தரசி, வார்த்தை வாசல், அமுதும் தேனும், தேன்மலை, சாவின் முத்தம், உதடில் உதடு. இதில் இந்த தேன்மலைக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசினோட தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றது எதுன்னா இந்த தேன்மலை நூல். ஓகேங்களா? சரி, இதை இப்போ இதை எப்படி ஈஸியாக ஆகும் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கதை மாதிரி நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சுரதாங்கிற ஒரு வாலிபன், இளைஞனை வாலிபன்னு சொல்லுவாங்களே, அந்த வாலிபன் என்ன பண்ணுறான்னா துறைமுகத்தில் முன்னும் பின்னும் இருக்கிற சுவருக்கு சுண்ணாம்படிப்பான். அவர் ஒரு பெயிண்டருங்க. அதாவது என்னென்னா, இன்னொருக்கா சொல்கிறேன், சுரதாங்கிற ஒரு வாலிபர் துறைமுகத்தில் முன்னும் பின்னும் இருக்கிற சுவருக்கு சுண்ணாம்படிப்பார். ஒரு நாள் இரவு இரவு சிரிச்சுக்கிட்டே ஒரு நிழல் தெரிஞ்சு, சிரிக்கிற மாதிரி ஒரு நிழல். யாருன்னு பார்த்தா அந்த நாட்டோட பட்டத்தரசி. உடனே அவருக்கு வார்த்தையே வரலை வாயிலிருந்து. அவர் மனசில் பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும் அப்படியே தேன்மலையாக கொட்டுது. அப்போ அவர் ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, சாகிறதுக்குள்ளே ஒரு முத்தம் கொடுத்துடணும் உதட்டில் அப்படின்னு முடிவெடுக்காரு. யாருக்கு? பட்டத்தரசிக்கு. ஓகேங்களா? இதான் இதுதான் அவரோட படைப்புகள். ஓகேங்களா? இதை இன்னொருக்கா சொல்கிறேன், அப்படியே கேளுங்க. சுரதாங்கிற சுரதாங்கிற ஒரு வாலிபன் துறைமுகத்தில் இருக்கிற முன்னும் பின்னும் இருக்கிற சுவருக்கு சுண்ணாம்படிக்கிறவன். ஓகேங்களா? இது எடுத்துக்காட்டுக்காகத்தான் அவரை மரியாதை குறைவாலாம் சொல்லலைங்க, ஒரு கதைக்காக.
சுவருக்கு முன்னும் பின்னும் இருக்கிற சுவருக்கு சுண்ணாம்படிக்கிறவர். ஒரு நாள் இரவு, அப்போ இரவு தான் எச்சில் இரவு, சிரிச்சுக்கிட்டே ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரியுது. யாருன்னு பார்த்தா அந்த நாட்டோட பட்டத்தரசி. உடனே அவருக்கு வாயில் வார்த்தையே வரல. அவர் மனசில் அரசியை பார்த்தா அவங்க அழகாக இருப்பாங்களா, அதனால் அவர் மனசில் பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும் அப்படியே தேன் மலையாக கொட்டுது. உடனே அவர் மனசுக்குள்ளே முடிவெடுக்காரு, சாகுறதுக்குள்ளே ஒரு முத்தம் கொடுத்துடணும் உதட்டில் பட்டத்தரசிக்கு அப்படின்னு நினைக்கிறாப்ல. ஓகேங்களா, இதை ஒரு ரெண்டு ஆட்டை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக யாபகம் வந்துடுங்க. பரீட்சைக்காலில் அப்படியே உங்களுக்கு யாபகம் வரும். ஒரு ரெண்டு மூணு ஆட்டை டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க, ஈஸியாக வந்துடும். ஒரு நாலாவது நாள் உங்களுக்கு சுரதான்னு பேர் கேட்ட உடனே இந்த கதை அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. யார் படைத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.